முதல்வர் வந்து தன்னுடைய அறிக்கையில் வந்து சொன்னவர் வந்து 5G இது வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படையில் நாங்கள் வந்து 4G இதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம் கொள்றோம் என்று அவர் சொன்னவர். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த ஒப்பந்தம் செய்த நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வந்து இருக்கிறது வந்து விடயம் இதுதான் சரிதானே. அப்போ இங்கே வந்து இந்த இலங்கையில் வந்து 5G நாங்கள் அறிமுகப்படுத்தலேன்னு சொல்லி சொல்கிற முழு விஷயமும் வந்து மிகவும் ஒரு பொய்யையும் பிரட்டையும் காட்டுற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலுக்குரிய கட்டமைப்பு சரிதானே. இந்த இந்த டவர் இந்த இந்த ஸ்மார்ட் லேம்போலுக்கும் இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். இதுதான் இங்கே பூட்டி கலட்டின டவர்ன்ற இது சரிதானே. இதுதான் டவர் இது சரிதானே. ஸ்மார்ட் லேம்ப் போல் வந்து எப்படி வருமானு சொன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஸ்மார்ட் சிட்டிக்குரிய லேம்ப் போல் சரிதானே. இப்போ நாங்கள் மக்களுக்கு வந்து இவையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் ரிப்போர்ட் வந்து மக்களுக்கு வந்து அறிமுகம். இதுதான் டெக்னிக்கல் ரிப்போர்ட். என்னென்ன சாமான் அங்கே வந்து பூட்டுப்பட போகுது, என்னென்ன விடயங்கள் வர வேணுமென்ற விடயம் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்க வேணும் சரிதானே. இங்கே வந்து எந்த விதமான ஒரு தெளிவுபடுத்தலும் வந்து மக்களுக்கு சொல்லப்படாமல் ஒரு அபிப்பிராயங்கள் புறப்படாமல் தான் வந்து சகல விடயங்களும் வந்து மூடி மறைச்சி செய்யப்படுது. இப்போ நீங்கள் அடுத்ததான் நீங்கள் பார்த்து சட்டபூர்வமாக நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் சட்டபூர்வமாக நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை அதோட பொமிஷன்கள் வந்து எடுக்க வேணும். ஆனால் வந்து எடுக்கப்படவில்லை. இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் 1980 47 இலக்க தேசிய சூழல் சட்டத்தின் பிரிவு 79 ஏற்பாடுக்கு அமைய வந்து அனுமதி பெறப்படல் வேண்டும். இது வந்து கெசட் சரி அணிஞ்சு வரணும். தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்புடன் சம்மந்தப்பட்ட தொலைத்தொடர்பு கோபுரங்கள் வந்து இங்கே அனுமதிக்கு வந்து எடுத்திருக்க வேணும். இங்கே வந்து அங்கே எடுக்கப்படவில்லை சூழல் இதில். அடுத்த பார்த்தீங்கன்னா நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கட்டட விதிகள் 86 பிரிவு 55 அமைய நகர அனுமதி பெறப்படல் வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நகரம் 55, 56, 57 நகர அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். 78 நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் அடிப்படையில் வந்து இங்கே வந்து தொலைத்தொடர்பு வானிலை வங்கி கோபுரங்களை நிறுவுதல் தொடர்பாக வந்து இதுக்கு வந்து அனுமதி பெற்றிருக்க வேணும். இங்கே ஸ்ரீலங்கன் டெலிகம்யூனிகேஷன் ஆக்டின் கீழே 25 கீழே ஆக்ட் நம்பர் 25 கீழே OPQ இதுக்கு அமைவாக வந்து அங்கே வந்து அனுமதிகள் புறப்பட வேண்டும். இந்த அனுமதிகள் எதுவுமே புறப்படவில்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர அபிவிருத்தி அதிகார சபையிட்ட வந்து தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் வந்து முதல்வருக்கு வந்து அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிற முறப்பாடு ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு வந்து எப்படின்னு சொன்னால் தங்கள்கிட்ட அனுமதி குறையில்லை என்ற விஷயம். அப்போ இந்த விடயங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் இங்கே வந்து அனுமதிகள் வந்து மூடி மறைச்சி வழங்கப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் ஆண்டனா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பொருத்துறதுக்குரிய இது இதுகளுக்குரிய விண்ணப்பங்கள் எல்லாமே கிடக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விடயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து 250 மீட்டர் கூட வந்து இருக்கக்கூடாதுன்ற விஷயம். ஆனால் வந்து ஒரு நிமிஷம் நான் இதுக்குள்ள வந்து நான் வந்து கூகுள் மேப்பில் வந்து எடுத்த படம் இருக்கேன். கூகுள் மேப் இருக்கும் சார். நான் கூகுள் மேப் நான் காட்டுறேன். பிரைமரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர் இதுக்கிட்ட ஆஸ்பத்திரி வைத்தியசாலையை விழுந்து சிறுவர் வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துரியப்பா சேரியத்துக்கிட்ட வந்து அந்த பூங்கா இருக்குது, சுப்பிரமணியம் பூங்கா. அப்போ இதுகள் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு முறைப்படி அனுமதி பெறப்படாமல் வந்து ஒரு பரிசோதனை கூடத்தினுடைய எலிகள் போன்றுதான் வந்து எங்களை வந்து பரிசோதிக்கிற திட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் ஹெல்த் கன்சர்ன்ஸுக்கு இல்லை 5.4 வந்து இன் லைன் வித் இன்டர்நேஷனல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் மினிமம் ஆஃப் 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆண்டனா ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேர் டு பி கெப்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சரிதான். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்ட இதுதான் நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் எடுத்த விஷயம். இங்கே வந்து ஜெஃப்னா ஹிந்து பிரைமரி, இங்கே வந்து டவர். இதுக்கு இடையில 15 வந்து 2015 190 விஞ்ஞானிகளும் 2018 வந்து 244 விஞ்ஞானிகளும் வந்து இந்த அயனாக்கலற்ற மின்காந்த புலம் தொடர்பான கதிர்வீச்சு தொடர்பாக ஆபத்துன்னு சொல்லி அவர்கள் வந்து கொடுத்த விஷயம். இப்போ இவ்வளவு எல்லாத்தையும் விட்டு போட்டு சூரிய கதிரை விட 1000 குறைவான பாதிப்பு குறைவானு சொல்லி அரங்க விடுறாருன்னு சொன்னால் இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு மூடி மறைச்சு என்ன விடயங்கள் கையாளப்பட்டிருக்கின்ற விடயத்தை வந்து சனம் வந்து விளங்கிக் கொள்ள வேணும்.
ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த 5G தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வரையில வந்து அதுக்கு ஒரு முறையான பொறிமுறை இருக்கு, முறையான கட்டமைப்பு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு பொறிமுறை இருக்கு. வெறும் சும்மா தங்களுடைய சுயலாபங்களுக்காக வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு வரதை நாங்கள் வெண்மையை எதிர்க்கிறோம். இந்த விடயங்கள் வந்து இதோட நிறுத்தப்பட்டு இந்த கோபுரங்கள் எல்லாம் வந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும். முழுவதும் இருந்து வந்திருந்து போராட்டம் செய்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான ஆதரவை கொடுக்கத்தான் தயாராக இருக்கிறேன், வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய இளைஞர் அணி முழுமையாக இதுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏனென்றால் இது நியாயமான கோரிக்கை. மக்களுடைய கஷ்டங்கள் சம்பந்தமாக, மக்கள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக, அதாவது இந்த யாழ் மாநகர சபை இந்த ஸ்மார்ட் லேம்ப் போஸ்ட் என்ற புதிய தொழில்நுட்பம், 5G தொழில்நுட்பத்தை மக்களுக்கு தெரியாமல், இன்றைக்கு மக்களுக்கு பொதுவாக ஒரு சரியான புரிந்துணர்வை கொடுக்காமல், ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்கை வைக்காமல் இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி வேலை திட்டத்தை செயல்படுத்த பார்க்கின்றது. இது முழுமையான தவறான விடயம். ஏனென்றால் இன்றைக்கு அபிவிருத்தி என்பது மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி. அந்த அபிவிருத்தி பிழையாக மக்களுக்கு மேல் திணிக்கும் போது இது மக்களுடைய போராட்டத்துக்கு ஊன்றுதலாக இருக்கின்றது. இதில் முக்கியமானவருடைய நாங்கள் பார்க்கணும் என்றால், இன்றைக்கு முனிசிபாலிட்டி அதாவது யாழ்ப்பாண எம்சி இன்றைக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்குது டயலாக் நிறுவனத்தோட. இன்றைக்கு அந்த ஸ்மார்ட் போல் போடுவதற்காக இன்றைக்கு இது இந்த 5G டெஸ்ட் செய்வதற்கு இது வந்து எங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டில் ₹2000 ஒரு போலுக்கு எடுப்பதாக, இந்த வருமானத்துக்காக தான் எங்களுடைய மக்களை அடகு வைக்கிறார்கள் என்றால் அந்த வருமானத்தை நாங்கள் அந்த காசை நாங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ₹2000 வருமானத்துக்காக இன்றைக்கு எங்களுடைய இந்த அக்ரிமெண்ட்டில் சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு எங்களை ஒரு எலிகளாக, அதாவது அதாவது ஒரு ஆராய்வு கூடத்தில் இருக்கின்ற ஒரு எலிகளாக எங்களை ஒப்பந்தம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தவிசாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கண்டனங்கள். அதே நேரம் இன்றைக்கு இந்த விடயத்தை எந்த விதத்திலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது அதாவது இந்த அபிவிருத்தி பொது சரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அறிவுறுத்தலை கொடுத்து, இதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்னன்றதை மக்களுக்கு பொதுவாக தெளிவூட்டி, இதே வேறு நாடுகள் எங்கெங்கு நடைபெற்றிருக்கின்றதை காட்டி இன்றைக்கு இந்த அபிவிருத்தியை கொண்டு வந்தால் எந்த விதத்திலையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இப்படி கொண்டு மக்களுக்கு திணிக்கின்ற எந்த விதமான அபிவிருத்தியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது மக்கள் செய்கின்ற போராட்டம், அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வந்திருக்கின்றோம்.